நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள் என்று? ஆண்டவருடைய கிருபையினால நல்ல வெளிச்சத்துக்குள்ளே இருக்கின்றோம். ஆமாம், உங்களோட மீண்டுமாக இந்த வெளிச்ச நிகழ்ச்சி கூட இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி. இது பாகம் 13, எபிசோட் 13வது வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் இணைந்திருக்கிறோம். உங்களை அன்போடு வாழ்த்தி மீண்டுமாக இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் என்பதாக ஒரு ஜபத்தோடு ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வலிமை கூட்டிக் கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்பா, நாங்கள் பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் கெத்தாவே உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். மக்களுடைய இருதயத்திலே கெத்தாவே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். ஆமா ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட தொழில்நுட்ப கருவிகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திலே அடைக்க நாங்கள் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வானொலி நிலையத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவே, கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதியும் வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமதொருவருக்கே செலுத்துகிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். அம்மா, உங்களுடைய சத்தம் வரவில்லை அண்ணா. பதின்மூன்றாவது நாளாக நாங்கள் வெளிச்சத்தில் இணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு விசேஷ நாள். அப்படியா? ஏனென்றால் 13 என்றால் எல்லாரும் ஒரு பயப்படுகிற ஒரு நாள். முக்கியமாக ஜெர்மன்காரர்கள், யூரோப்பியர்கள் பயப்படுகிற நாளிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக எந்த இலக்கமும் தவறானதல்ல. அவருடைய பார்வையிலே எல்லாம் நல்லது என்று அவர் கண்டார். கடந்த காலங்களிலே நாங்கள் பேசின காரியங்களை குறித்து, போன வாரம் பேசியதை குறித்து ஒருவரும் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பாக பேசின காரியங்களில் இருந்து சிலர் கேள்விகளை கேட்டார்கள். அப்படியா? ஆமாம், கேள்விகளை கேட்டார்கள். அது எப்படி, அது என்ன என்ன ஆதாரத்தோடு நீங்கள் அதை சொல்லுகிறீர்கள், என்ன மாதிரி என்றெல்லாம் கேட்டார்கள். ஓ, அதற்காக சில பதில்களை நான் கொண்டு வர வேண்டும். உங்களிடத்திலே ஏதாவது கேள்விகள் வந்திருக்கின்றதா? இல்லை, என்னிடம் கேள்விகள் வரவில்லை. அதாவது நான் கேட்டேன், அந்த தமிழ் மொழியை பற்றி நான் பேசிய பொழுது அவர்கள் அதிகமாக கேள்விகளை கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள்? ஏன் தமிழ்நாட்டில இருந்து தானே தமிழ் வந்தது என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் இலங்கையிலே இருந்து வந்தது என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஓ, தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ் வந்திருந்தால் நாங்கள் ஆமாங்க, ஆமா, ஆமாம், இப்படியாக தான் நாங்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அந்த ஆமாம் போடுகிற ஆட்களாக இருக்கவில்லை. எங்களுடைய எழுத்துகளிலே ஆம் என்ற சொல் இருக்கின்றது. ஆனால் அந்த ஆம் என்ற சொல்லை ஒருவருமே பாதிக்கிறது கிடையாது.
நான் நினைக்கிறேன் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாட புத்தகத்திலே கூட ஓம் நான் சொல்லுகிறேன் என்ற ஒரு கதையை வாசித்ததாக எனக்கு ஞாபகம். பல வருடங்களுக்கு முன்பாக இங்க அபிராமணனும் தலையாட்டுகிறார், அவரும் அந்த ஓம் நான் சொல்லுகிறேன் கதையை அவர் வாசித்திருக்கிறார். ஓம் நான் சொல்லுகிறேன் காரணத்துக்காகவோ தெரியவில்லை, ஆம் என்ற சொல்லை அவர்கள் எஸ் என்ற சொல்லுக்கு பதிலாக வைத்திருக்கிறார்கள், ஆனால் எல்லாருமே ஓம் என்றுதான் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலே இருந்து வந்ததாக கருதப்படுகின்ற பாலி இனத்தை சேர்ந்த மக்கள் கூட, இலங்கைக்கு வந்தவர்கள் கூட, அந்த அவர்கள் வந்த பிரதேசத்திலிருந்து பேசப்படுகின்ற ஆம் அல்லது ஆங் அல்லது ஆப் என்ற சொல்களை மறந்துவிட்டு ஓகே ஓம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனபடியினாலே இந்த ஓம் என்றது இலங்கையிலே தான் இருந்தது என்றது ஒரு ஆதாரமாக நான் கருதக்கூடியதாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓம் என்ற சொல்லு உலகத்திலேயே முதலாக வந்த ஒலி என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற இந்த பாரிய ஒலி, அதாவது பிக் பேங் என்று சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன் ஆங்கிலத்திலே, அந்த பாரிய ஒலிதான் அந்த ஓம் என்ற சத்தம். அந்த ஓம் என்ற ஒரு சத்தத்திலே ஓ என்ற இடத்திலே அது தொடங்கி இம் என்ற சத்தத்திலே அது முடிவடைகிறது. உதாரணமாக ஒரு பொருள் வந்து ஒரு இடத்திலே வந்து மோதி முடிவடையும் பொழுது எழுகின்ற சத்தம் தான் அந்த இம் என்றது, முடிவின் சத்தம். ஓ என்ற சத்தம் வந்து ஒரு தொடங்குகிற சத்தமாக இருக்கிறது. ஒரு குண்டு பாயும் பொழுது சரி, அல்லது ஒரு ராக்கெட் போகும் பொழுதும் சரி, அது வெளிக்கெடும் பொழுது அது ஓ என்ற சத்தத்திலே தொடங்கி அது முடிக்கும் பொழுது இம் என்ற சத்தத்திலே முடிக்கிறது. ஆகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று அந்த சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் சகலதும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்லும் பொழுது, நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஆமென். அப்பொழுது என்ன வந்தது? வெளிச்சம் வந்தது இல்லையே. வெளிச்சம் வரக்கு முன்பதாக என்ன வந்தது? அதுதான் வார்த்தை வந்தது. வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவது என்ற வார்த்தை வந்தது. வார்த்தையால சொன்னார். அந்த வார்த்தை வந்த பொழுது பின்புதான் வெளிச்சம் வந்தது. இப்போ உதாரணமாக நாங்கள் லைட்டை போடுங்கோ என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளிடத்திலே நாங்கள் லைட்டை போடுங்கோ என்ற சத்தம் முதலிலே போகின்றது, பின்பாக பிள்ளைகள் லைட்டை போடுகிறார்கள், அதனாலே வெளிச்சம் வருகிறது. அதே போல தேவனுடைய சத்தம் தான் முதலிலே வந்தது. இன்னும் எங்களுடைய மூதாதையர்கள், உதாரணமாக என்னுடைய பெற்றோருடைய, அதாவது பாட்டன் பாட்டிமார், பேரன் பேத்திமார், அந்த அசரீரி என்ற சொல்லை அவர்கள் பாவித்து அசரீரி கேட்கின்றது என்று சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய வயசுக்கு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமாம், கேட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அசரீரி கேட்கிறது என்று சொல்லுவார்கள். தேவன் வானத்திலிருந்து பேசும் பொழுது சத்தம் வருகிறது, அந்த சத்தமே சகலத்தையும் உருவாக்குகிறது. அந்த சத்தம் தான் அந்த ஓம் என்ற முதல் சத்தம். ஆமென். அந்த ஓம் என்ற முதல் சத்தம் எந்த மொழியிலையுமே பாவனையிலே இல்லை. அந்த ஓம் என்ற முதல் சத்தம் தமிழ் மொழியிலே மாத்திரம்தான் இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்லாமல் நான் உங்களுக்கு போன வாரத்து முதல் வாரத்திலே, அதாவது 11ஆவது வெளிச்சத்திலே நான் சொல்லி இருந்தேன், அ ஆ இ எப்படியாக உருவாகினது என்று சொல்லி இருந்தேன். அதை பற்றி சிலர் கேள்வி கேட்டார்கள். நான் உதாரணத்தை கொண்டு சொல்லுகிறேன். ஒரு பல் வைத்தியர் இடத்திலே போகிறோம், ஒரு பல் வைத்தியர் இடத்திலே போகும் பொழுது அந்த பல் வைத்தியர் ஹிந்தி பேசுகிறவராக இருக்கலாம், பிரெஞ்சு பேசுகிறவரோ, ஆங்கிலம் பேசுகிறவரோ, எந்த பாசு பேசுகிறவராக இருக்கலாம், அவர் தான் வாயோடு சம்பந்தப்பட்ட வைத்தியர். அந்த வாயோடு சம்பந்தப்பட்ட அந்த வைத்தியர் இடத்திலே நாங்கள் போகும் பொழுது அவர் எங்களுடைய உயிரெழுத்துகளிலே ஆரம்பிக்கிறார். வைத்தியர் இடத்திலே போன உடனடியாக அவர் முதல் சொல்லுகிற
சொல்லு எழுத்து நாங்கள் உடனே ஆ என்று சொல்லுவோம். அது காணாது என்று சொன்னால் அவர் இன்னும் ஒரு மீண்டும் இரண்டாவது முறையாக ஆ என்று சொல்லுவார். அப்ப நாங்கள் வாயை விரிவாக திறந்து ஆ என்று சொல்லுவோம். மூன்றாவதாக அவர் ஈ என்று சொல்லுவார். அது பல்லு வடிவா தெரியவில்லை என்று சொன்னால் ஈ என்று சொல்லுவார். நாலாவதாக அப்புறமாக அவர் குச்சி எடுத்து அல்லது ஒரு கம்பி எடுத்து ஒரு சாடையா தட்டுவார் அல்லது குத்துவார். உடனடியாக நாங்கள் உ என்று சொல்லுவோம். அவர் நோகுதா என்று கேட்பார், நாங்கள் ஓ என்று சொல்லுவோம். ஏனென்றால் வாய்க்கிலே எல்லாம் வைத்து விடுவார், பேச முடியாது. ஓ என்று சொல்லுவோம். முடிந்து விட்டதெல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்லுவார். உடனே ஐ என்னுவோம். கடுமையா நோகும் பொழுது ஊ என்று சொல்லுவோம். தமிழ் உயிரெழுத்துக்கள் அத்தனையும் எல்லா பால் வைத்தியருக்கும் விளங்கும். அப்படியா? ஆமா. அப்ப ஏனென்றால் நான் அது என்னத்துக்காக சொல்றேன்னா, திரிப்பதற்காக சொல்லவில்லை. தமிழ் என்பதன் அர்த்தம் எத்தனை தமிழ் மாநாட்டிலே எத்தனை தமிழ் சங்கங்களிலே என்னென்ன மாதிரியெல்லாம் கண்டுபிடித்தார்கள், என்னென்னோ எல்லாம் அர்த்தம் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்கு முன்பாக நின்று, தமிழ் என்பதன் அர்த்தம் உணர்வுகளின் வெளிப்பாடு. இத்தனை வருட காலமாக நான் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த உண்மை, தமிழ் என்பதன் அர்த்தம் உணர்வுகளின் வெளிப்பாடு. இந்த இலங்கை தமிழர்கள் இலங்கையிலே தான் இருந்தார்கள், அவர்கள் இந்தியாவிலே இருந்து வந்தவர்கள் அல்ல. இந்தியாவிலே இருந்து பாலி பேசுகிற மக்கள் வந்ததற்கான சரித்திரம் உண்டு. அவர்கள் வந்து மன்னாரிலே வந்து இறங்கினார்கள். இலங்கைக்கு அருகாமையிலே உள்ள மன்னார் என்ற பிரதேசத்திலே ஊரிலே அவர்கள் வந்து இறங்கினார்கள். ஆனால் எந்த ஒரு பாலி பேசுகிற மனிதனாலும் அந்த மன்னார் என்ற இடத்திலே இருக்க முடியாமல் போய்விட்டது. உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்கள், கப்பலை கட்டி கொண்டு அவர்கள் அந்த இலங்கையின் அடிப்பகுதியை நோக்கி போக தொடங்கினார்கள். இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் இலங்கையின் மேல் பகுதிக்கு வந்தவர்கள். அங்கே தமிழர்கள் திறந்த எல்லா இடமும் வாழ்ந்து கொண்டிருந்தபடியினாலே இவர்கள் இலங்கையின் அடிப்பகத்துக்கு போய் அந்த பகுதியினூடாக காட்டு பகுதியினூடாக நுழைந்து காட்டிலே வாழ்ந்த குவேனியாகிய ராணியாகிய குவேனியை கண்டு அவளை வடிமுடித்து அதன் பின்னாக அவர்கள் வளர்ந்து வந்து இந்த பாலி பேசுகிற மக்கள் ஒரு கிரியோலை பேசி அவர்கள் வேறு யாரும் அல்ல, அவர்கள் தமிழர்களே, அவர்கள் எங்களுடைய சகோதரர்களே. என்ன நாங்கள் பேசு எங்களுடைய பிள்ளைகள் பேசுகிறார்கள் தமிழிலே. என்னுடைய பிள்ளை ஒரு நாள் யாரோ ஒருவர் ஒரு நாள் சொன்னார், அலே குளிக்க வாஷ்ரூம் ஃப்ரீ. எப்படி எப்படி? அலே குளிக்க வாஷ்ரூம் ஃப்ரீ. அலே என்பது பிரெஞ்சிலே போ, குளிக்க என்பது தமிழிலே தமிழிலே ஆங்கிலத்திலே வாஷ்ரூம் ஃப்ரீ. வாஷ்ரூம் ஃப்ரீ யா குளியலறை திறந்திருக்கிறது என்று சொல்லி பேசுகிறார்கள் பிள்ளைகள். அந்த குளிக்க என்ற வார்த்தையை நாங்கள் கேட்டவுடனே பிள்ளைகள் தமிழிலே பேசுகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு ஜாதி கிரியோலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டிலே கூட பேசியிருப்பார்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதே போல இலங்கையிலே பேசுகின்ற மற்ற மனிதர்கள், அதாவது சிங்களம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாசையானது இந்த தமிழும் மற்ற மொழிகளும் கலந்த ஒரு கிரியோல். அதுவும் தமிழ்தான். அதுவும் தமிழ். ஆமா. உதாரணத்துக்கு நான் சில வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கணும்னு தெரியவில்லை, சில வார்த்தைகளை நான் சொல்லியிருக்க சொல்லக்கூடும். இப்போ உதாரணமாக நாங்கள் கிரார் கரண்டு இந்த ரெண்டு தான் அவையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நாங்கள் கிரார் என்று சொல்லுகிறோம், அவர்கள் இந்திய மொழிகளில் இருந்து வந்த கரோ கரா கரண்ட என்று சொல்லுகிறார்கள். செய்கிறார், தள்ளுகிறார், தள்ளு தள்ளு இங்கோ என்று சொல்லுகிறோம் நாங்கள். அவர்கள் இங்கோவுக்கு கொரா கொரண்ட கொரண்ட என்று சொல்லுகிறார்கள். இப்போ உதாரணமாக தள்ளுங்கோ, அவர்கள் தள்ளு கொரண்ட என்று சொல்லுகிறார்கள். உதவுங்கோ,
உதவு குறன்ன சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் தமிழ்லேருந்து தான் அநேக மொழிகள் பிறந்திருக்கின்றன. இது தமிழ்நாட்டில் கூட அப்படித்தான், அங்கிருந்து தமிழ்லேருந்து தான் பல மொழிகள் அங்கே உருவாகின என்பதாக. ஆமா, அப்ப கதா கரணுவான்னு சொன்னால் சிங்களத்திலே கதைக்கிறார், அதிக வித்தியாசம் இல்லை. இன்னும் அநேக கிட்டத்தட்ட 60% தமிழ் சொற்கள் நாங்கள் பாவனையிலே, எங்களுடைய பாவனையிலே இல்லாத தமிழ் சொற்களும் சிங்களத்திலே இருக்கின்றன. அப்படி இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கையிலே இருந்த இனம் தமிழினம், அந்த தமிழினம் பேசியது, அந்த தமிழினம் பாவித்த அந்த ஒரு சொல் தான் அந்த ஓம் என்ற சொல். இதைவிட வேறு ஆதாரங்கள் வேண்டுமென்றால் நான் நாளடைவிலே அதைக்காக நான் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அநேக ஆதாரங்கள் என்னிடத்திலே உண்டு. மீண்டுமாக இந்த வேதத்தின் சில பகுதிகளையும் தொட்டு செல்லும்படியாக சிலர் கூறியிருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக நான் ஒரு சகோதரனை அறிமுகப்படுத்தி அல்லது சகோதரன் ஆபிராமணனிடத்திலே கொடுத்து நான் பின்பாக நான் என்னுடைய கருத்தை தொடர்ந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். யாரிடம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன்? முதலாவது நாங்கள் சகோதரன் நவன், இதனை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். ஆமா, பிரைஸ் லார்ட். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், சுகமா இருக்கிறோம். உங்களோடு இந்த நாளில் இணைந்திருப்பது மிக மகிழ்ச்சி. வெளிச்ச நேரத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி உங்களை யார் தொடர்பு கொண்டார்கள் இதை பற்றி பேசுவதற்கு? அபிராமங்கள் தொடர்பு கொண்டார். ஆமாம் சௌரன், டைட்டஸ் சொல்லுங்க. ஒளி சத்தம் காணாமல் இருக்கணும். முதல் தடவையாக இருந்த வழியாக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனாலும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் மொன்றியலில் இருக்கிறீங்கள், உங்களை பற்றி சிறிது கூறிக்கொள்ளுங்கள். என்னுடைய பேர் நவநீதன், நான் தீவிரத்தை சேர்ந்தால் மொன்றியல்ல இருக்கிறேன். கல்யாணம் முடிச்சு இப்போ ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை இருக்குது. எத்தனை ஆண்டு கல்யாணம் முடிச்சீங்க? 2007 கல்யாணம் முடிச்சேன். 11 பிறகு கர்த்தருடைய கிருபையால் ஒரு பையன் இருக்கு. ஸ்தோத்திரம், ஆண்டவர் நாம மகிமைப்படும். அது மாத்திரமில்லை, எத்தனை ஆண்டுலேருந்து மொன்றியலில் நீங்கள் இருக்கிறீங்கள்? 2005 இருக்கு. ஓ, நீண்ட நாளாக இருக்கிறீர்கள். உங்களை இன்று தான் நாங்கள் முதன் முதலாக பார்க்குறோம். இருந்தாலும் சகோதரன் ஐப்ராமுக்கு நன்றி செலுத்துகின்றேன் புதிய உறவுகளை எங்களோடு இணைத்துக் கொள்வதற்கு. உங்களை பற்றி சிறிது இந்த நிகழ்ச்சிப்பின் அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சிறிது சாட்சியாக. நான் சைவ சமயத்தில் இருந்தவன். அப்புறம் நான் 2005 வெளிநாட்டுக்கு வந்தேன். ஓகே. வெளிநாட்டுக்கு வந்து 2007 இந்தியா சென்று கல்யாணம் முடித்தேன். ஆனால் 7-8 குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லை, அதன் பிறகு ஒரு இடத்துக்கு போகும்போது ஊழியக்காரர் அந்த வீட்டை வந்திருந்தார்கள். அந்த வந்த இடத்துல அவர்கள், நான் ஊழியக்கார் வருகிறான் உடனே நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். ஜெயிப்பார்கள், எனக்கு அது ஒத்து வராது, அதனால அந்த இடத்த விட்டு வெளியே போய்விட்டேன். பிறகு நான் எல்லாம் முடிய விட்டு நான் உள்ளுக்கு வந்தேன். வருகிற போது அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு 6 குழந்தைகள் இல்லை, இவருக்கு ஆண்டி ஜபிக்க சொல்லி அந்த பாஸ்வர்ட்டை சொன்னார். ஓகே. அவர்கள் ஜபித்தார்கள் எனக்கு. பிறகு அப்படி இருக்கும்போது பிறகு நான் வீடு வந்து விட்டேன். பிறகு 2 அடித்து கேட்டார்கள், நாங்கள் கூட விட்டு இருக்க வரணும் ஜெபிக்க வந்து. எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருந்தும் 2-3 தொடர்ந்து அடித்த வழியாக ஒரே ஒரு நாள் தான் எனக்கு லீவு. நான் இங்கே கிளம்ப மாட்டோம். அப்படி இருந்தும் இவர்கள் தொடர்ந்து கேட்குற நிமித்தமாக நான் சொன்னேன், ஓகே ஒரு நாள் கொடுக்கலாமான்னு சொன்னேன். அப்போ அப்பொழுது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஜபித்தார்கள் எங்களுக்கு. ஆண்டு 7 வந்தவர்கள் 11 மட்டும் ஜபித்தார்கள். மிக சந்தோஷமாக இருந்தது. புதிய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தமாயிருந்தது. சூத்திரம். அப்படியே பிறகு திரும்ப கேட்டார்கள், திங்கட்கிழமை நான் வரட்டேன். அப்போ எனக்கு ஒரே ஒரு நாள்
நீ வந்தாலும் ஆனாலும் ஒரு சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை தந்தாலும் நான் திரும்பவும் ஓமன் சொல்லிட்டு ஒவ்வொரு திங்களும் தவறாம ஜெபிச்சார்கள். அப்படியே இருந்து நான் ஆலயத்துக்கு என்ன கூப்பிட்டார்கள், எனக்கு வேலை ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, அப்போ நான் வாய்ப்பைத்தான் நான் அனுப்பி விட்டுனேன். இப்போ நான் வந்து ஒரு கரை மத்தியான் போயிருப்பேன், 3 மணிக்கு தொடங்குற சர்வீஸ், எனக்கு அங்கே 5 மணிக்கு வேலை, நான் ஒரு அரை மத்தியானம் போயிருப்பேன். இருந்துட்டு அங்கே வேலையை சென்றுருவேன். அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து வந்து ஜெபிக்க எங்களுக்கு இருந்த சில சில வருத்தங்கள் இந்த அதெல்லாம் இல்லாம போய் டாக்டர் சொன்னார்களோ அதெல்லாம் இல்லாம போயிட்டு பெரும்பாலெல்லாம் இருந்தது. என்னுடைய மனைவிக்கு 4-5 வருடமாக இருந்த தொடர்ந்து அதில் எடுத்தாலும் நான் கொஸ்டல் கொண்டு போயிருக்கோம், சீலையை நேர்த்தியிருக்கோம், அப்படித்தான் வரும் சீலையை நேர்த்தி நோம்பலாக வர அது வந்தா. அதையும் தாண்டி கர்த்தர் ஜெபிச்சோன்னா 3 மாதத்துக்குள்ள அவாக்கு அந்த பெரும்பாலும் நின்று போச்சார். அதே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏண்டா இது இதனால குழந்தை வந்து பின்தள்ளிக்கண்டே போகுது. மருந்துகள் அதிகமான மருந்துகள் நாங்கள் சாப்பிட்டது, அதிகமான மருந்துகள் அதை கொடுத்துருந்தோம். அப்படியும் இருந்தும் எங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர தங்கிட்டு ஆனால் குழந்தை இல்லை. அப்பொழுது நான் சரி அரை மத்தியான் தானே வந்துட்டு சேச்சில் போய் இருந்துட்டு போவேன். இருந்துட்டு வேலையை போக ஒரு நாள் போயிக்க அங்கே வேலைக்கு வந்து ஒரு காமத்தியானம் முதல் போயிட்டேன். ஓ, போனோடனே என்ன செய்கிறான்ட்டு அதில் இருக்க வளமே நான் காரக்கில் தூங்குறேன், இல்லை வேலைக்கு போனேன் எந்த காமத்தியான்தான் கண்டே கண்டு நித்திரே கடவுள கிருபியால் ஜேசுண்ட கிருபியால் அந்த நித்திரையொண்டு வர பண்ணினார். அதில் அப்படி வாய்ப்புள்ள துறக்கிற மாதிரியும் அதில் இருந்து இருக்கிறேன்னு உனக்கு தருவேன் அந்த ஒரு வசனம் வந்து என்னட்ட வந்தது. நான் டக்குண்டு முழிச்சிட்டேன். அந்த வசனம் வந்து அப்படியே தெரியுது, இது அப்படியே வாய்ச்சு போறோம் எழுதிக்கிட்டு அப்படியே வாய்ப்புள்ள இருக்கிறேன்னு உனக்கு தருவேன். அப்ப அதை வாய்ச்சா பிறகு எனக்கு அந்த கவலையே இல்லாம போயிச்சு. அந்த வசனம் வந்தோடனே எனக்கு அண்டையில இருந்து அந்த புள்ளை இல்லை, அதை மற்றவர்கள் என்ன சொல்லினும், முதலெல்லாம் அவையில் மற்றவர்களை என்ன சொல்லுவார்கள், எங்கேயும் போனாலும் முதல் கேட்பார்கள் என்ன 7-8 வருஷம் மற்றவன் காண இல்லை. அந்த சந்தோஷம் வந்து ஓகே எனக்கு கிடைச்சிட்டு புள்ள அந்த நிம்மதிய நான் தந்தது. அந்த நேரத்தில் அப்படியே வசனம் வந்தோடனே தெரியணுட்டு நாங்கள் அது மட்டும் ஞானஸ்தானம் எடுக்க இல்லை, அவர் ஞானஸ்தானம் எடுக்க நீங்கள் குழந்தை கிடைச்சா அப்புறம் இருங்கன்னு சொல்லியிருந்தார். அந்த கூற சேர்த்துக்கார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு குழந்தை படிப்புறதா, நாங்கள் யோசிச்சோம் இன்னத்துக்கு இப்படி ஒரு வசனத்தை அடைஞ்ச அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாது சொல்லி நானும் மனைவியும் ஒப்பு கொடுத்து அந்த வருஷமே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டு கர்த்தர் கிருபியால ரெண்டு பேரும் ஞானஸ்தானம் கொடுக்கறதுன்னு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. அதே நேரத்தில் இதால பெரிய பிரச்சனைகளும் வந்தது. ஏன்டா நாங்கள் வந்து சைவ சமயத்திலங்கிற நான் 8 9 பேருங்கிற குடும்பத்தில் 9 பேரா? ஓ, அப்போ எல்லாரும் வந்து கோயில் திருவிழாக்கள் செய்கிறாக்கள். அவைகளுக்குள்ள ஒரே பிரச்சனை என்ன இப்படி ஒரு வேலை செய்துட்டே என்று சொல்லி பிரச்சனை. அப்ப துவசம் வந்ததுங்கிற அப்பா அந்த துவசம். அப்ப எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு நான் போவேன். அப்ப நான் மாறினதா அவைகளுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவையில் அங்கே இருந்து அடுத்து அடித்தோன்னு நான் இப்படி நான் வரையில்லை வீட்டு போறேன்னா இப்படி வரையில்லைன்ற அவையில் அங்கேருந்து அழுது பெரிய ஆர்ப்பாட்டமாக முடிஞ்சது. அப்போ நான் சொன்னேன் நாங்கள் அப்பாவுக்கு 9 உள்ளேல் நான் கர்த்தரோட இருந்தா தான் எனக்கு பிள்ளைவர் அந்த சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு துவசம் கொடுக்க எத்தனை பேர் இருக்கணும், அப்போ எங்களுக்கும் அந்த நிலைமை இந்த வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பரம்பரையிலையும் கொஞ்சம் பேருக்கு குழந்தைகள் இல்லை. அதுவும் பரம்பரை சாபம் இருந்தது. இப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை, உலக சொல்லியும் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் பெரிய சண்டைகள் எல்லாம் வந்தது. ஆனால் நாங்கள் சண்டை பிடிக்கல கத்தத்தை பிள்ளைகள் கோவப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கத்த சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் சௌரங்களோட ஒற்றுமையாக இருக்க சொல்லித்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால நாங்கள் வார்த்தையை விட இல்லை
ஸ்தோத்திரம். போய் சமாளிச்சு சமாளிச்சுட்டே போய் ஓரளவுக்கு நிலைமையா கத்துற ஒரு பிரசத்துல எல்லாம் தலைகளா மாத்தி எல்லா சகோதரம் என்னோட வந்து முன்பு இருந்ததோட பிறகு அன்பாக மாத்தி விட்டேன். என்னுடைய சகோதரம் எல்லாம் என்ன நல்ல விருப்பமா இருக்கிறார்கள். அம்மா சரி கத்தோடைய கிருபியால எல்லாத்தையும் தலைகளா மாத்தினார். அது பிறகு ஞானஸ்தானம் எடுத்தும் 2 வருஷமா குழந்தைகள் இல்லை. பிறகு ஆண்டவர் நாங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம். போயிட்டு வரைக்கும் அங்கே போகிற நேரத்திலையும் கர்த்தர் என்னோடைய கூட இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கள் மாரெல்லாம் என்ன தேடி வந்தார்கள். அவர் என்னத்தை எதிர்பார்ப்பார்கள்ன்ற நாங்கள் தெரியும் வேண்டாம். நான் வந்து பழமையான ஆளுண்டு நினைக்கிறது எல்லா பழக்கம் இருந்தது. அப்போ நண்பர்கள் நல்லவர்கள், அவர்கள் எதிர்பார்க்கறது வேறையாக இருந்தது. நான் அவர்களை விலத்தி விலத்தி எவ்வளவோ பாடுபட்டு விலத்தினா அவர்களே கண்டுபிடிச்சி தரேன், நீ அல்லவியாக்காரன் தானு சொல்லிட்டாங்க. இல்லாமலே நடவடிக்கையில பார்த்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு கர்த்தருக்கு சோத்திரம். நான் சொல்லும் போதே அவர்கள் என்ன அறிந்து கொண்டார். அப்ப அப்படி என்ன கர்த்தர் அதுல வச்சு என்ன டெஸ்ட் பண்ணிருக்காரு, என்ன போயும் அங்கேயும் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்துருக்காரு. புள்ள கிடக்கு உண்மையில கர்த்தர் கிருபியால இறங்குறவர். அப்படியே இங்க வர கர்த்தர் எங்களுக்கு அது பிள்ளைய சேனிக்க பண்ணி பெரிய கிருபியால எங்களுக்கு இறங்கினார். அது இப்போ வந்து போன வருஷம் செப்டம்பர் 23 அந்த குழந்தை பிறந்த ஆண் குழந்தை. நானும் மனைவியும் கேட்டது வந்து ஆண் குழந்தை வேணும் கத்திர வந்து அதே மாதிரி கத்திர எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்ன மாதிரி பிறக்க போதண்டும் எனக்கு தெரியாதா நான் வாய்ப்புக்கு எல்லாம் ஆண்டவன் சொல்லிட்டேன். வீட்டை வராதா இல்லை 7-8 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இன்னும் நடக்குமான் மனைவியோடவும் சொல்ல இல்லை. நான் 7-8 நாள் வச்சிருந்தார்கள். அதுக்கப்புறம் வளர்ந்து இப்ப போன 2 திங்களுக்கு முதல் தான் அவருக்கு 1 வயது முடிந்திருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்காரு. ஒன்றுமே கர்த்தருக்கான செய்யல. ஆனா கர்த்தர் நம்பினவரை கைகூட இல்லை, சொன்னதை செய்து முடிச்சுட்டேன். அதுக்காண்டி கர்த்தர் சோத்திரம். இன்னும் பெரிய பெரிய கரிய காரியங்களை செய்து கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டுருவேன். கத்தருக்குள்ள மகனும் மன மகிழ்ச்சியா இருக்கிற என்ன வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் கத்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும் என்ற அந்த துணிவை தந்திருக்கு. ஆமென். இல்லாத வாழ்க்கைய கத்த தந்திருக்கிறார். இரண்டுகளை இருந்த எங்களை திசை தெரியாம இருந்ததுக்கு திசை தந்திருக்கிறார். எங்களுக்கு என்ன வாழ்த்தான் நீ வாழணும்னு சொல்லி எங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல ஒரு பைபிளை தந்து எங்களுக்கு சகலதையும் எங்களுக்கு அதுக்குள்ள வச்சிருக்கிறார். என்னென்ன தேவையோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் அதுக்குள்ள உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்களையும் எனக்குள்ள வச்சு என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நன்றி சகோதரன். உங்களுடைய விசுவாசம், அதை விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன விதமாக நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய மகிமையை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஒரு நல்ல சாட்சி, ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறார். விசுவாசத்தோடு காத்திருந்தீர்கள். கர்த்தருக்கு மட்டும் பயந்து வாழ்கிறவராயிருக்க கர்த்தரை தான் தெரிந்து கொள்ற வழியை எனக்கு போதித்து கொண்டிருக்க. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். தொடர்ந்தும் அவருக்காக நீங்கள் தொடர்ந்தும் பணி செய்யுங்கள். இன்னும் அதிகமான வேலைகளை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக செய்யுங்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த ஒரு சிறிது நேரத்தில் மீண்டுமாக இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது சோரன் டைட்டஸோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். சோரன் டைட்டஸ். ஆமாம். இன்றைய நாளே சோரன் ஏப்ராம் எங்களோட இணைய இருக்கிறாரா? ஆமா இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். இப்ப தன்னுடைய டேர்ன் வருமென்று பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் நினைச்சேன் நவீன் நீதன் மாத்திரம் தான் உங்களோட இணைந்து இந்த வெளிச்சத்துல பங்கு பெற்றுவார் என்று இருந்தாலும் மகிழ்ச்சி. பண்ணிருந்தேன் ஏற்கனவே, நான் டெக் பண்ணிருந்தேன் உங்களுக்கு. அவற்ற பேரு சொல்ல இல்லீங்க? போட்டிருக்கு, அவற்ற பேரு டீம்ல போட்டிருக்கிறேன். அப்படியா? ஓகே. அவர் தொடர்ந்து வந்தாலும் எங்களுக்கு மன மகிழ்ச்சி. ஆமா, அவருடைய சிரிப்பை நாங்கள் கேட்க வேண்டும், அவர் சிரிப்பை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். நாங்கள் அவருடைய இல்லத்திலே கூடிவிட்டு அவருடைய சிரிப்பின் சத்தத்தை கேட்காமலும் அவருடைய சிரிப்பின் உதடுகளை நாங்கள் பார்க்காமலும் போவோமாய் இருந்தால் இங்க வந்ததிலே அர்த்தம் இல்லாம போய்விடும். அப்படி என்று சொல்றீங்க? சரி, அப்ப அவர் அவருடைய சிரிப்பை ஒரு பார்ப்போம். ஓகே. சொல்ல காயம் இருக்கிறது. அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். உங்களை அன்போடு வாழ்த்தி மீண்டும் வரவேற்கிறோம் வெளிச்ச நிகழ்ச்சியில. நீங்கள் வெளிச்ச நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம். ஓம் ஓம் ஓம்
நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேரத்திலும் இந்த இடத்திலும் கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் அவரை. இந்த வேளையிலும் நான் சில சில காரியங்களை நான் எடுத்து வரவில்லை, ஆனாலும் இவர்கள் கதைக்கும் போது அதுல இருந்து சில பாயிண்ட்ஸை நான் கதைக்கிறதுக்கு இதை எடுத்தேன். நான் சொல்லுங்க எடுத்த பாயிண்ட்ஸ், அதாவது வந்து டைட்டஸ் சௌரன் சொன்னார் வந்து, ஓம் நான் சொல்லுகிறேன் என்று ஒரு கதை வாசித்தார் என்று படிச்சிருந்தேன். எனக்கு அந்த கதையை வந்து அப்படியே படம் மாறி விழுந்தது. அது என்ன கதை என்றால், நானும் அந்த கதை புத்தகம் வாசித்தேன். அவருக்கு நிறைந்த செல்வம் வந்திருந்தது. அப்ப பிறகு அவரை அண்டாதவர்கள், அவரை எதிர்த்தவர்கள், அவரை தள்ளி விட்டவர்கள் எல்லாரும் வந்து கிரீட்டிங் சொல்றாரு, வணக்கம், அது இது எல்லாம் வந்து சொல்லுவார்கள் வந்து. அப்பொழுது அவர் ரோட்டில் செல்லும் போது அவர் சொல்லுவார் வந்து, ஓம் நான் சொல்லுகிறேன், ஓம் நான் சொல்லுகிறேன் என்று அவர் ஒரு ஆன்சர் கொடுத்து கொண்டு போவார் வந்து. இதுதான் கதை. அப்ப இவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், ஓம் நான் சொல்லுகிறேன் என்று ஆர்ட்ட போய் சொல்ல போறேன் என்று ஒரு நாள் வந்து அவருக்கு பின்னால போய் பார்த்தார்கள் வந்து. அவரை அந்த மனிதனை வந்து அவர்கள் கோச் பண்ணாங்க. வேற ஓம் நான் சொல்லுகிறேன் என்றா யாருக்காவது சொல்லணும், ஓம் நான் சொல்லுகிறேன். அவர் சொன்ன ஓம் தான் அவர் சொன்னவர் வந்து, ஓம் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவருக்கு இப்ப நான் ஒரு கிரீட்டிங் சொல்லக்குள்ள, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, அது இது என்று சொல்லக்குள்ள வந்து இப்ப ஒரு ஆள் கதைக்குது என்று சொன்னா அவருக்கு உடனே சொல்லுவார் வந்து, ஓம் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி தலையாட்டி விட்டு செல்லுவார். அப்ப அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், வேற ஓம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு போய் சொல்லணும், யாருக்கு போய் சொல்றாரு என்று இவரை பின்தொடர்ந்து போய் பார்த்தார்கள் வந்து. அப்பொழுது அவர் போய் வந்து வீட்டுக்குள்ள போனவன அந்த அவருடைய பண பியூரோவை திறந்து வச்சுக்கொண்டு, உதாரணத்துக்கு இப்ப இன்னார் வந்து எனக்கு எல்லாம் முந்தைய சொன்னார்கள், பேர்களை சொல்லி வந்து உனக்கு வந்து இவர் சொன்னார், அவர் சொன்னார், அதை சொல்லி சொன்னார் வந்து. அப்பதான் அவர்களுக்கு விளங்கிச்சது அந்த கருத்து என்னன்னு சொன்னார். அவருக்கு சொல்லவில்லை, பணத்துக்கு தான் அவர்கள் சொல்றார்கள் என்று, அவருடைய செல்வத்துக்கு தான் சொல்றார்கள். அப்ப அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவரும் அவரை தேட இல்லை, பட் ஆனால் அவர் சொல்ற எல்லா ஆக்களும் வந்து அவரை தேடுற காரியம் என்னன்னா அந்த பணத்துக்கு, அந்த பணத்துக்கு தான் அவர்கள் சொல்றாரு. அந்த பணத்தை திறந்துட்டு இந்த பியூரோவை திறந்து இந்த காசை பார்த்துட்டு, உதாரணத்துக்கு டைட்டஸ் சொன்னார், ஆபிரகாம் சொன்னார், நவநீதன் சொன்னார், தான் சொன்னார் சொல்லி சொல்லிட்டு பூட்டிட்டு போவார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பேர்களை சொல்றேன், பேர்களை எல்லாம் சொல்லி சொல்லி இப்ப அவருக்கு தெரியும் தானே யாராருக்கு ரீட் பண்ணலன்னு. அப்ப அதை போய் வந்து அந்த படத்துக்கு நேரம் இருந்து அப்படி எல்லாத்தையும் சொல்லி போட்டு அப்புறம் பூட்டிட்டு போதான் அவர்களுக்கு விளங்கிச்சது. அது என்ன லெசன் என்று சொன்னால், இப்ப உங்களுக்கு விளங்குனாங்க என்ன சொல்றாங்க சொன்னா, பணத்துக்கு தான் மதிப்பு, பணத்துக்கு தான் மதிப்பு, ஓ பணத்துக்கு தான் மதிப்பு. அடுத்தது நான் அந்த அவர் சொன்னதை ஒரு குறிச்ச ஒரு அந்த அவர் அதை நான் சிரிச்சேன். நான் வந்தேன் என்றா அந்த கதை எனக்கு தெரியும், நான் வாசிச்சேன், நான் ஓம் நான் சொல்லுகிறேன் என்றதான் அந்த ஹெடிங் வந்து, ஹெடிங் அந்த தலையங்கம் வந்து ஓம் நான் சொல்லுகிறேன். இது பேர இதுகள் எல்லாம் ஓகே. நாங்கள் இப்ப வேதத்துக்கு வரும்போது இப்ப நவநீதன் சொன்னார் வந்து, பயம், பயத்தை குறிச்சும் ஒன்று சொன்னார் வந்து, பயம் என்று ஒரு குறிப்பிட்டார் வந்து. இப்ப பயத்தை குறித்து நான் காய்க்கும் போது என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு ஊழியக்காரன் எனக்கு அவர்கிட்ட செய்தியை கேட்கும் போது, அவர் ஒரு மந்திரவாதியரால் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் வந்து அவருக்கு வந்து இவர் எப்படி இந்த காரியங்களை செய்கிறார் என்ற அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ஆவா. அப்ப அவர்கிட்ட வீட்டை போய் வந்து, நீங்க மந்திரத்துல உங்களுக்கு என்னென்ன செய்யற நீங்க சொல்லி அவரோட போட்டி ஒன்று கண்டார். ஒரு பிரபலியமான ஊழியக்காரன். அப்ப அவர் சொன்ன ஆன்சர் என்னன்னு சொன்னா, தாங்கள் மந்திரம் செய்யும் போது முதலாவது வந்து பயத்தின் ஆவியை அவர் அனுப்புவார் வந்து. அப்ப அந்த மந்திரவாதி சொல்ற,
அவர் அந்த நல்லா இப்ப ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சூரியன் செய்யணும் சொன்னா, அவரை விழுத்தோணும் சொன்னா, முதல் பயத்தின் ஆவியா எனக்கு போயிடும். அப்ப பயத்தின் ஆவி வந்து அவரை பிடிச்சவர் அப்படி ஆடுவேறோ, அப்ப அடுத்த ஆவியில வந்து அவர் அனுப்புவேறாம் வந்து அந்த ஊழியக்காரனுக்கு அவர் சொல்றாரு அப்படியான்னு சொல்லி. அப்ப வேதத்திலும் வந்து பயப்படாதிருங்கள் 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 என்று எத்தனையோ தடவை வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு வந்து. அப்ப அந்த பயம் இருக்க கூடாது வந்து. ஆமா, எனக்கும் சில நேரத்துல பயம் இருக்கிறது தான் வந்து. ஆனாலும் வந்து நான் இந்த மெசேஜ கேட்டு 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 ஒரு தடவை படகுல போறார் சீஷரோடு. அப்ப அவர்கள் எல்லாம் வந்து இந்த அலை அடிக்க துவங்கினோட அவருக்கு தெரியும் வந்து இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. இப்ப அவர் அவர் படுக்க இல்ல, அவர் அப்படி அயந்து கொண்டு இருக்கிறார் வந்து பார்த்து கொண்டு. அதாவது அவர் டெஸ்ட் பண்ற டெஸ்ட் என்னுடைய கருத்து. அப்ப அவர்கள் வந்து ஐயோ நாங்கள் வந்து சாக போறோம் வந்து உமக்கு இது பிரியமா அது இது ஒன்று சொல்லி இதன்று எழும்பிட்டு வந்து அற்ப விசுவாசிகளே நான் உங்களோட இருக்கிறேன் உங்களுக்கு பயம் பெறுது. அப்ப அதுல இருந்து அது ஓகே விட்டாச்சு. இப்ப திருப்பியும் வந்து அவரை இவங்களை ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மலையில இருக்கக்குள்ள வந்தா ஓகே நான் ஜெபம் பண்ண போறேன் நீங்க போங்கன்னு சொல்லி அந்த படகை வந்து அவர் அனுப்புறார் வந்து. அப்ப இவங்க சீஷர் எல்லாம் வந்து நடுக்கடல் மட்டும் வந்துட்டாங்க. இப்ப கரையில வந்து அந்த காற்று புயல் அடிச்சிருந்தா என்ன செய்திருப்பாங்க, அவையில உழவ விட்டுட்டு ஓகே இந்த போனாமட்டு ஓடி வந்திருப்பினா, நாங்க போவில்லைன்னுட்டு வந்திருப்பினா. அவர் பேசாம அப்படியே எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு அவையில் நடுக்கடல்ல அது சொல்லுது வந்து நடுக்கடல்ல வந்த போது புயலும் காற்றும் அடித்தது சரியோ. அப்ப உடனே வந்து அவர் ஐயோ ஆத்தன்னு சொல்லி கத்தினம் வந்து. அப்ப அவர் வந்து நடந்து வர்ற கடலில் ஆனாலும் அவர்கள் அத இயேசுதான் வர்றதை கண்டுகொள்ள வந்து. இப்ப நானும் கூட பார்த்தோன்னா வந்து ஓகே வின்சென்ட் வந்துட்டார் டைட்டஸ் வந்துட்டார் எனக்கு எல்லாம் பழகினது வந்து இப்ப இவ்வளவு காலமாக பழகியும் வந்து அவரை கண்டுபிடிக்கல. இன்றைக்கு மனுஷர்கள் வந்து சுவிசேஷத்தை சொல்றதுக்கு பயம் பயம் கலைக்கிறதுக்கு பயம் எல்லாத்துக்கும் பயம் வந்து. அப்ப அறிந்து கொள்ளவில்லை அதாவது அவர் இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கவில்லை. அதனால இது என்ன நடக்குது நடுக்கடல் இல்லை இப்ப ஓடவும் ஏதாவது உறங்கி போகவும் ஏதாவது. அப்ப அவர் டெஸ்டிங் செய்யறது இப்ப இவங்களை தெரிஞ்ச பதப்படுத்துறது ஒவ்வொருவரையும் பதப்படுத்தி கொண்டிருக்கிறவர் வந்து ஒரு ஒரு ஊழிய பாதையில வந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு வந்து அவருக்கு தயாரா இருக்கிறார் வந்து. அப்ப நாங்க பயப்படக்கூடாது என்ன செய்யறார் வந்து காற்றையும் கடனையும் அடக்குற. அப்ப ஒரு அதாவது ஒரு வேத பகுதியில இருந்து நான் குறிப்பிடுறேன் வந்து. அப்ப இன்றைக்கு என்னன்னு சொன்னா எங்களுடைய மக்களும் சுவிசேஷத்தை சொல்றோம். எங்களோட டார்கெட் வந்து என்னன்னு சொன்னா சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கு போய் வந்து அவன் பயப்படுவான் அடிப்பான் என்ன சொல்லுவான்னு சொல்லி யோசிக்க கூடாது. இப்ப எங்களுக்கு எல்லாம் கூட சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது டைட்டஸ் வந்து எத்தனையோ கேள்விகளை தங்கள்கிட்ட கேட்கிறார்கள். இந்த வெளிச்சத்துல எங்கள்கிட்ட இவ்வளவு பேர் கேட்க கூடும் வந்து. அதாவது காமன்ஸ் இருக்கு வந்து நாங்க அதை வரவேற்கிறோம் வந்து. அதாவது நாங்க சொல்ற எல்லாம் சரின்னு இல்லை, பட் அவர்களுக்கும் வந்து இப்படியான காரியங்கள்லாம் வந்து ஈடுபடணும் வந்து. ஆமா, கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க கூடாது. கேள்வி இதை வந்து சுவிசேஷத்தை சொல்லணும். அதுதான் சீஷரன் சாதாரணமான ஒரு 12 பேர் தான் இந்த உலகம் பூரா கொண்டு வந்த வந்து சுவிசேஷம். கேள்விகள் கேள்விகள் நல்லது, அதுல ஒரு தப்பும் இல்லை. கேட்கத்தான் வேணும், கேள்வி இருந்தா தான் விட கிடைக்கும். ஆனால் இப்படியே கேட்டு கேட்டு கண்டு இருக்க கூடாது, அவங்க முன்னுக்கு வரணும். இப்ப கேட்கறதுக்கு ஒருவருக்கும் பயம் இல்லை. அதை இப்ப ஆனால் நீங்க அவையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதாவது பங்கு கொள்ளணும்.
பங்குதாரரா வரணும் வந்து, அதுதான் முக்கியம் வந்து. அதுக்கு பயப்படக்கூடாது வந்து. ஆமாம், சரியான பதிலை சொன்னீங்கள், பயப்படக்கூடாது. ஆனால் இந்த நவநீதன் தைரியத்தோடு வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட சகோதரர்கள் ஆண்டவருக்கு தேவை இல்லையா? இது முதல் முறை வந்திருக்கிறான். ஆனால் தொடர்ந்து அவர் வந்து எங்களோட ஒரு டீமாக இணைஞ்சு கொள்வாரன்னு நான் நம்புகிறேன். யாருக்கும் பயப்படா, கத்தரை தவிர அவருக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கணும். கத்தருக்கு பயப்படுற மனுஷன் பாக்கியவானா? அதனுடைய நாங்கள் மனிதர்களுக்கு பயப்படாமல் ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அவர் சொன்ன வேலைகளை செய்ய உற்சாகமாக நாங்கள் எழுந்து இந்த வெளிச்சம் கூட பிரகாசிப்போம். சரி, சௌரன் டைட்டஸ் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அருமையான கதை சொன்னீங்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமாம், அவர் கதையை சொன்னார். ஆனால் அதில் நான் நினைக்கிறேன், நான் எனக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருக்கிறது, அவர்கள் வந்து அந்த ஓம் நான் சொல்லுகிறேன் என்னுடைய கதையிலே அவர்கள் வந்து பார்க்கவில்லை. இவர் பணப்பட்டியை திறந்து அடிக்கடி முணுமுறுக்கிறதை கண்ட மனைவி அவரிடத்திலே கேட்டாள், என்ன செய்கிறீர்கள் என்று. என்ன செய்கிறீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், இப்படி இப்படி உனக்கு இன்னார் இன்னார் மரியாதை செய்தித்தினார்கள் என்று சொல்லி நான் வந்து பணத்திடத்திலே சொல்லிவிடுவேன். ஏண்டா, என்னை முன்பு ஒருவருமே என்னை கவனிப்பார் இல்லை, இப்பொழுது காண்கிறவர்கள் எல்லாரும் எனக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், அந்த மரியாதை எனக்கல்ல அந்த பணத்துக்கு தான் என்று சொல்லி அந்த பணத்திடமே சொல்லிவிடுவார்கள், சொல்லிவிடுவேன் என்றுதான் அவர் சொன்னது. அதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. அந்த பவுன் கோடாலி கதை உங்களுக்கு தெரியுமா? பவுன் கோடாலி, தங்க கோடாலி. தங்க கோடாலி இல்ல, தெரியாது. சரியா, தங்க கோடாலின்ற கதை ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது. அந்த கோடாலி கதை ஒரு ஞாபகத்துக்கு கொண்டு வரேன், என்றால் ஆட்கள் கேட்கிறவர்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்கட்டுமே. அப்ப ஒரு விறகு வெட்டி இருந்தான். அந்த விறகை வெட்டி, விறகை வெட்டும் பொழுது அந்த விறகு அவனுடைய கோடாலி தவறி தண்ணிக்குள்ளே விழுந்து விட்டது. கறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்ட கோடாலியை எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கடவுளே கடவுளே எனக்கு உதவி செய்யும், என்னுடைய கோடாலி விழுந்து விட்டது என்று அழத் தொடங்கினான். அப்பொழுது தேவதூதன் அங்கே வந்தான். அங்கே வந்து ஒரு பொன் கோடாலியை எடுத்துக்கொண்டு வந்து இது உன்னுடையதா என்று கேட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், இது என்னுடையதல்ல என்று சொல்லிவிட்டான். பிறகு மறுபடியும் அந்த தேவதூதன் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டு வந்து இது உன்னுடையதா என்று கேட்டான். இது என்னுடையது அல்ல என்று அவர் சொல்லிவிட்டார். மூன்றாவதாக ஒரு இருப்பு கோடாலியை கொண்டு வந்து இது உன்னுடையதா என்று கேட்டார். அவருடனே இது என்னுடையதுதான் என்று சொல்லிவிட்டார். அப்ப உன்னுடைய உண்மையை மெச்சினேன் என்று சொல்லி இந்த மூன்று கோடரிகளையும் நீயே வைத்துக் கொள்ள என்று சொல்லி கொடுத்து விட்டார். அப்பொழுது அந்த விறகு வெட்டி அந்த பவுன் கோடரியை விற்று நல்ல செல்வந்தனாக மாறிவிட்டார். அந்த செல்வந்தனாக மாறிய பிறகு அதற்கு முன்பாக அவருடைய மனைவி கடவுள் பக்தியோடும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவளாக இருந்த அந்த மனைவி இவர் பணக்காரனான பின்பு பயங்கரமான மாற்றத்துக்குள்ளாகிவிட்டார். ஒருவருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டாள். கணவன் யாருக்கு கொடுத்தால் கூட இவள் குறை சொல்லுவாள். வீட்டிலே ஒரு பொருள் வாங்குவதானாலும் கணக்கு பார்ப்பாள். ஏராளமாக செல்வம் சேர்ந்து விட்டது. ஆனால் அவருடைய மனைவியோ படு மோசமான நிலைமைக்கு வந்து விட்டாள். இவருக்கோ பயங்கர கவலை, மனைவியை நினைத்து பெரிய கவலை. வீட்டிலே நிம்மதி இல்லை, பணம் வந்து விட்டது ஆனால் நிம்மதி இல்லை. நிம்மதியாக இருக்கிற நாளிலே ஒரு நாள் ஆற்று கடந்து ஒரு பாலத்தின் மேலாக போய்கொண்டிருந்தார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுது மனைவி தவறுதலாக ஆற்றிலே விழுந்து விட்டாள். இவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் பார்த்தார், கூப்பிடுவான் கூப்பிடுவான் என்று பார்த்தார். இவன் கூப்பிடவே இல்லை. பின்னர் தேவதூதனை அனுப்பினார். தேவதூதன் வந்தான். வந்து மகனே என்றான். இவர் எடுத்தார் ஓட்டம். துரத்தி கொண்டு போய் இந்த தேவதூதன் அவரை பிடித்து, விறகு வெட்டியை பிடித்து, ஒரு கோடரிக்காக கதறினியே, விழுந்தவனுடைய மனைவி அல்லவா, நீ இப்படி பேசாம போகிறீயே என்று கேட்டார். அதற்கு அவர்,
என்னை விட்டுவிடு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், என்னை விட்டுவிடு என்றார். ஏன் அப்பா, ஏன் அப்படி சொல்லுகிறாய் என்று அவர் கேட்டார். அதற்கு இவர் சொன்னார், எனக்கு தெரியும் நீ ஒரு பொண்ணை போல ஒரு பொம்பளையை கொண்டு வந்து இது உன்னுடையதா என்று கேட்பாய், நான் இல்லை என்று சொல்லுவேன். அப்பொழுது வெள்ளியை போல ஒரு பெண்ணை கொண்டு வந்து இது உன்னுடையவளா என்று கேட்பாய், நான் இல்லை என்று சொல்லுவேன். மறுபடியும் நீ என்னுடைய மனைவியை கொண்டு வந்து இது உன்னுடையவளா என்று கேட்பாள், நான் ஓம் என்று சொல்லுவேன். உன்னுடைய உண்மையை மெச்சினேன் என்று நீ மூன்றையும் தந்து விட்டு போயிடுவேன். நான் ஒருத்தியோடு சமாளிக்க முடியாமல் இருக்கிறேன், மூன்றை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று அழத் தொடங்கிவிட்டான். ஆஹா, தங்க கோடாரி கதை. ஆமாம், சிறப்பா இருந்தது. ஆமாம். சோ அப்படியாக இந்த மனைவிக்கு அந்த மனைவி கேட்டு அந்த மனைவிக்கு அந்த ஓம் நான் சொல்லுகிறேன் என்றவர் விளக்கம் கொடுத்த என்றது. அந்த கதையை சொல்லும் பொழுது எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. இதை கேட்டால் மக்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாம் தானே? ஆமாம், இதுதானே வெளிச்சம், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுல இது ஒரு கடுமையான ஒரு மக்களை உருக்கமாக வைத்திருந்து அவர்களை யோசிக்க வச்சு கவலைப்படுத்துகிற ஒரு நிகழ்வில் மன மகிழ்ச்சியாக ஒரு ஜனரஞ்சகமாக நாங்கள் இதில் பேசிக்கொள்கிற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. அதிலே இடைக்கிடையே ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் பயந்து கொள்ளோம். அது மாத்திரமில்லை, அருமையான சாட்சியே கேட்டோம். மீண்டுமாக நாங்கள் நேரமாகிறபடியால் இறுதியாக இன்னொரு தடவை நாங்கள் நவநீதனோடு அதாவது சகோதரன் நவநீதனோடு இணைந்து சிறப்பிக்கலாம். ஆமாம், மீண்டும் நவநீதன் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வெளிச்ச நிகழ்ச்சியில் நல்ல ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் இனி வரும் நாட்களிலும் நீங்கள் இடையிடையே இந்த வெளிச்சத்தில் கலந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. இது முழுக்க முழுக்க வேதாந்தத்தை பற்றிய நிகழ்வு இல்லை, ஆனாலும் ஆண்டோட நாமம் மகிழ்படுற விதத்தில் எங்களுக்கு நடந்த சாட்சிகள், அது மாத்திரமில்லை நாங்கள் கண்ட அனுபவங்கள், அத்தோடு மாத்திரமில்லை எப்படி ஆண்டவருக்கு நாங்கள் எளிய முறையில் நச்சேரி ஆண்டவர்களுடைய நச்சேரியை எளிமையான முறையில் நாங்கள் ஃபீல்டில் ஆலயத்துக்களில் வெளியில் எப்படி நாங்கள் அதை சொல்லலாம், அறிவிக்கலாம், மக்களை எப்படி தயார்படுத்தலாம், வருகைக்கு ஆயத்தப்படுத்தலாம், இப்படி ஆண்டவருடைய விடயங்களை எப்படி அவர்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் அதாவது என்று நாங்கள் பேசிக்கொள்கிற நிகழ்ச்சி இல்லை. அப்படி ஃபீல்டில் போகிற மக்களுக்கு உற்சாகம் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இரண்டால் இதில் பார்த்திங்கன்னா ஏப்ராம் கூட அவர் மக்களோடு கலந்து வேலை செய்த ஒரு ஆள், ஒரு சகோதரன். அது மாதிரி அவருடைய அருமை மனைவியும் அப்படித்தான் போகிற இடங்களெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை பாமர மக்களுக்கு, அதாவது பாமர மக்கள்னு சொல்லும்போது அவர்களோட வேலை செய்கிற மக்களுக்கு, இந்த ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, இந்த இனத்தொருளாக இருந்தாலும் சரி, அவர்கள் முடிந்த அளவில் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்கிறதா? அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள் அல்லது உங்கள் உறவுகள், உங்கள் சொந்தங்கள், இப்படிப்பட்ட இடங்களில் எந்த வகையில் நீங்கள் ஆண்டவருடைய ஆண்டவரை பற்றி நீங்கள் அவர்களுக்கு அன்பாக அறிவித்திருப்பீர்கள், அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய பதில்கள் எப்படி இருந்தன சொல்லுங்கள். இப்போ நான் வேலை செய்கிற இடங்களில் நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன்னா, அவர் ஏற்கனவே இத்தனை பேர் வந்து ஏற்கனவே ஆலயங்களுக்கு சென்று இப்போ பின்மாற்றமானவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஏற்கனவே எனக்கு முதலே அவர்கள் போய் நான் வேலை செய்கிற அதிகமான இடத்துல நான் அவர்களுக்கு செல்லும் போது அவர் வந்து பின்மாற்றக்காரர்களாக கூட பேர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சில பேர் வந்து வர விருப்பம் இருந்தும் சில பேருக்கு அதை பற்றிய தெளிவில்லாத வர முடியலை, பாடுகளுக்குள்ளே போகிறார்கள். ஆனால் கத்தரை வந்து அவர்கள் வந்து கத்தர்கிட்ட வந்து அந்த பாடுகள் எல்லாம் அவர் தான் சுமந்து அவர்களுக்காண்டி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதை அவர் ஒத்துக்கொள்றதுக்கு அந்த அவர்களுக்கு பிடிச்சிருக்கிற அந்த பழமை, அந்த கௌரவம் அதுன்னு சொல்லி அவர்கள் வருகிறார்கள். வந்த கத்தர் அவர்களை நிச்சயமாக பலப்படுத்துவர், பாவத்திலிருந்து விடுதலை தருவர் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில் இல்லை. ஆனால் சில பேர் வருகிறார்கள், சில பேர் வந்தாலும் திரும்ப தொடர்ந்து வர முடியாமல் இருக்கிறார்கள். ஆமாம், நீங்கள் தெரியல சௌரன் நவநீதன், உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்குது. எங்களுக்கெல்லாம் இந்த பின்மாற்றமாக போன மக்களை உறவுகளை எனக்கு சந்திக்கிறதுக்கு மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் சந்தித்தால் நிச்சயமாக எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, அவர்களை மீண்டுமாக கத்தர்களை கொண்டு வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது. காரணம் என்னென்னா, எத்தனையோ விடயங்களில் மக்கள் ஏன் பின்மாற்றமாய் போகிறார்கள் என்றதை பற்றி நாங்கள் அனுபவத்து கூட என்னுடைய வயதின் அனுபவத்து கூட நான் அறிந்திருக்கிறேன்.
அந்த வகையில் அவர்களோடு நான் அவர்களோடு பேசி அவர்களுடைய விரஞ்சலை அறிந்து மீண்டுமாக நாங்கள் ஆண்டவருடைய வழியில் அவர்களை கொண்டு வர முடியும். காரணம், அதே குறையாக அந்த முழுமையான சத்தியத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் அவசர அவசரமாக அவர்களை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். அதனால் சில சில தாக்கங்கள், சில சில கஷ்ட கடினமான வாழ்க்கை சூழ்நிலை போகும்போது அவர்கள் விட்டு விலகி, அதாவது ஆண்டவர் நிச்சயமாக விடமாட்டார். அவர் அறிந்து அவர் தான் ரட்சிப்பை கொடுக்குற தேவன், கிருபையால் ரட்சிப்பை கொடுக்குற தேவன். ஆனாலும் அவர்கள் மனத்தை இறுக்கமாகிக் கொண்டு விலகி போய் விடுவார்கள். அவர்களோடு நாங்கள் பழகி அவர்களுடைய அன்பாக பேசி அவருடைய காரணங்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்து மீண்டுமாக ஆண்டவருடைய அன்பை நாங்கள் முற்றுமுழுதாக அவர்களுக்கு கொடுக்கும்போது, உங்களில் உதாரணமாக நீங்கள் அப்படி செய்யும்போது உங்களில் அந்த அன்பு தேவனை பார்த்து மீண்டுமாக அவர்கள் கர்த்தருக்குள்ளே வருவார்கள். அதுக்கு ஒரே ஒரு காரணம், வேதாமத்தை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னுமாக அவர்களோட கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகள் கூட அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். வேதாமத்தை முற்றுமுழுதாக அறிந்தவர்கள் யாருமே இல்லை. நாங்கள் இப்பொழுது கூட கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கள் சொல்றா, நான் இப்ப போனேன், நான் முதலே போய் கனகாலமா நாங்க போய்கிட்டு இருக்கிறோம், இப்பான் விட்டு நான். அவர்கள் உண்மையில விட்டுட்டு போனது கத்தரோட இல்ல, வேற மனிதருடைய சில பிரச்சனை கூட விட்டுட்டு போயிருப்பார்கள். அதை அவர்களுக்கு விளக்கி, நீங்கள் ஆலயத்துக்கு வருவணும் என்று முக்கியம் இல்லை, நீங்கள் கடவுளை விட்டு விலகிவிடாத இருந்தால் முதல் வேதாமத்தை படித்து ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் வீட்டில் இருங்க. வீட்டில் இருந்து அதன் பின்பதாக ஆண்டவர் உங்களை பேசுவார், ஒரு நல்ல இடத்துக்கு போய் மக்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படி. ஆனால் அப்படிப்பட்ட மக்களோடு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனிவரும் நாட்களில் நீங்கள் திரும்பமாக இதை பற்றி அவர்களோட பேசி அன்பு செலுத்தி அவர்கள் என்ன குறை சொன்னாலும், குறைகள் சொல்லுவார்கள், பல குற்றங்களை சாட்டுவார்கள், இருந்தாலும் அதையெல்லாம் கேட்காமல் ஆண்டவரை மாத்திரம், வேதாமத்திலிருந்து இப்படிப்பட்ட பாத்திரங்கள் எப்படி இருந்தன, முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் விலகி போனார்கள், எப்படி விலகாமல் ஆண்டவருக்கு உறுதியாக இருந்த மக்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நீங்கள் வேதாமத்திலிருந்து அவர்களை படித்து காட்டி அவர்களை நிச்சயமாக கொண்டு வரலாம். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் அந்த நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக தொடர்ந்து செய்யுங்க. ஒரு வருஷத்துல ஒரு பின்வாங்கி போன ஆத்மாவை நீங்கள் ஆண்டவர்களை சேர்த்தாலே போதும், அது பரலோகத்துல மிகவும் மிகவும் சந்தோஷமாக பரலோகம் கழிவுறும். ஒருத்தர் வந்தார், திரும்பவும் நின்றுட்டார், மூன்று மாதம் வந்துட்டு இருந்தார், அப்புறம் இப்ப வேலை ஆமண்டு ஞாயிற்றுக்கெல்லாம் வேலை ஆமண்டு நின்றுட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கிறார். ஆனா அவர்கள் முதலே கன்னடங்களுக்கு போயிருக்கிறார். சில பேர் சொல்ற இல்ல வழியே, ஆனா கன பேர் போயிருக்கா, எல்லா பாசன்மாரையும் தெரியுது, இந்த இடத்துல இருக்குன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு அறிந்து வச்சிருக்காங்க. ஆனா கர்த்தர்ட்ட அந்த அன்பை ருசி பார்க்கிறார்கள். ஆமா, பாஸ்டர்மார்கள் நாங்கள் நீங்கள் எல்லாம் மனிதர்கள், கர்த்தர் தெய்வம், அவரைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ளணும். அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த பூமியில உள்ள எல்லாருமே நாங்கள் பாவிகளாகத்தான் இருக்கோம், முற்றுமுழுதாக பரிசுத்தமான மக்கள் இல்லை. ஆனாலும் பரிசுத்தத்துக்குள்ள வளர்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை தந்திருக்கிறார். சரியான முறையில் அவர்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்களா, மீண்டுமாக ஒரு நல்ல ஒரு ஆலயத்தில் போய் குடும்பமாக அவர்கள் அங்கு ஆராதிக்கிற மாத்திரமில்லை, அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள். கர்த்தர் அங்கே கொடுத்த ஒரு அருமையான குழந்தையை பற்றி நீங்கள் அவர்களோடு பேசுங்கள். அவர்கள் சொல்கிற பதில்களை நீங்கள் எடுத்து வந்து தியானித்து வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வேதத்தில் இவர்களுக்கு என்ன பதிலை கொடுக்கலாம் என்று சொல்லி நீங்கள் தியானியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த முறை சந்திக்கும் போது அவர்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் முன்னவன் முதல் வந்தவர் பின் வந்தவர் என்ற இடத்துக்கு இடம் இல்லை. அது வேதாந்தத்தில் ஆண்டவர் உவமையாக சொல்லியிருக்கிறார், முந்தினவர்கள் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாகவும் இருப்பார்கள். அந்த முடியல, அவர்கள் அப்படி சொன்னாலும் உங்களை விட எனக்கு வேதம் தெரியும் என்று சொன்னாலும் கூட பரவாயில்ல, நான் ஒரு சிறியவன் இருந்தாலும் நான் ஆண்டவருடைய அன்பை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்று அவர்களோடு பேசுங்கள். நல்ல சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீர்கள். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா இறுதியாக? கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னும் இந்த முந்தியில் செய்வார் என்று நாங்கள் விசுவாசித்து பெரிய காரியங்கள் அவருடைய ஊழியமத்தை செய்ய கிருபை தருவதற்கான கர்த்தருக்கு சொல். ஆமே, நன்றியா. மீண்டுமாக இன்னொரு இணைப்பில் நாங்கள் இணைந்து பேசிக்கொள்வோம். வாங்க சகோதரன். ஆமாம் ஆமாம், அருமையான சாட்சியை சகோதரன் சொன்னார். அருமையான ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் நீங்கள் சொன்னதுதான், அவர்களை வந்து அவர்கள் எங்கே இருந்து போனார்களோ அந்த இடங்களுக்கு அவர்களை கொண்டு போக முடியாது, ஆனால் அவர்களை கர்த்தரிடத்துக்கு கொண்டு போக முடியும். ஆமென், அதான் உண்மை.
ஏனென்றால் அவர்கள் விட்டு விட்டு போன இடம் அவர்கள் இனி போக முடியாத இடம். அதனால தான் அவர்கள் விட்டு விட்டு போனார்கள். ஆனால் கர்த்தரிடமாக சேர்த்து கொள்ளும்படியாக இந்த சகோதரனை, இந்த சகோதரனுடைய பெயர் வந்து நவநீதன். நவநீதன், அருமையான பெயர். அப்படி என்றால் அவர் கர்த்தர் அந்த அந்த அவருடைய பிறப்பிலேயே இந்த பெயரை வைத்து இவரை ஒரு புதுப்பிக்கிற ஒரு மனிதனாக, புதிய மனிதனாக தெரிந்து செய்திருக்கிறார் என்றது என்னுடைய அபிப்பிராயம். அநேக விழுந்து போன ஆத்துமாக்களை சந்திக்கும்படியாக இந்த சகோதரனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். அதுதான் அவருடைய ஊழியம். ஆமா, நவமான ஒரு ஊழியத்தை அவர் செய்து ஆத்துமாக்களை கர்த்தரிடத்திலே வழி நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கு அவருக்காக நாங்கள் ஜெபிப்போம், அவரை ஜெபத்திலே தாங்குவோம். மோசேயானவன் யுத்தம் பண்ண யோசுவா போன பொழுது அவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்கும் பொழுது ஆரோனும் ஊரும் அவர்களுக்கு துணையாக நின்ற பொழுது கர்த்தர் யோசுவாக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதே போல நாங்கள் மோசையும் ஆரோனும் ஊரையும் போல இந்த யோசுவாவுக்காக நாங்கள் நின்று ஜெபித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதனையுமே எந்த ஒரு காரியத்தையுமே அவர் வெறுமனே செய்கிறவர் அல்ல, அவர் தற்செயலாக செய்கிறவரும் அல்ல. முற்று முழுக்க அவர் பிளான் பண்ணித்தான் அவர் செய்கிறவர். ஆமென். நான் இவரை எனக்கு யாரென்றே தெரியாது. எனக்கும் தெரியாது. இவர் ஒரு வானொலியை வைத்திருக்கிறார். இந்த வானொலியை இவர் திருத்தும்படியாக ஆபிரகாமன் இடத்திலே கேட்டிருக்கிறார். அப்ப அந்த ஆபிரகாமன் இடத்திலே வானொலியை திருத்துவதற்காகத்தான் அவர் வந்தார். வானொலியை திருத்துவதற்காக வந்த சகோதரன் நவநீதன் இன்றைக்கு தன்னுடைய சாட்சியை உலகம் முழுவதுமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடியினாலே இது கர்த்தருடைய காரியம். ஆமென். வானொலியை மட்டும் திருத்துவதானா இருந்தால் டெலிபோன் பண்ணி யாரிடத்திலாவது கேட்டு நாங்கள் இலகுவாக திருத்தி கொடுத்திருப்போம். இது கர்த்தருடைய சித்தமாக இருந்தபடியினாலே அவர் இந்த இடத்திலே வந்து அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அவருடைய துணிவை நான் பாராட்டுகிறேன். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் இன்னும் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்று நான் அதிகம் பேசவில்லை. சௌதரன் பேசினார், ஆபிராமணன் பேசினார். நீங்க நல்ல நல்ல நோக்கமும் அதுதான். இல்ல, நல்ல நல்ல சிரிப்பு கதைகள் எல்லாம் சொன்னீங்க. மகிழ்ச்சியா இருந்தது. மன மகிழ்ச்சியாக வெளிச்சத்துக்குள்ள நாங்கள் இணைந்திருந்தோம். இருவருக்கும் மீண்டுமாக சகோதரன் ஏப்ராமுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அது மாத்திரமில்ல, தன்னுடைய இடத்தை இந்த இடத்துல கொடுத்து ஆண்டு வெளிச்சத்தை உலகத்துக்கு அனுப்பும்படியாக ஒத்துழைத்த அவரே ஆண்டு நிச்சயமாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அது மாதிரி நவநீதன் குடும்பத்தையும் இந்த இடத்துல அந்த அவங்க மனைவி கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த அருமையான குழந்தைக்காக நாங்கள் ஜெபிப்போம். தொடர்ந்து நாங்கள் இந்த வெளிச்சம் நிகழ்ச்சி 11வது எபிசோடை நாங்கள் நிறைவே கொண்டு வரலாம். ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து வாருங்கள் சகோதரன். ஆமாம், முடியுமானால் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை நவநீதனுடைய வீட்டிலே போய் நவநீதனிட குடும்பத்தை வைத்தே ஒரு வெளிச்சம் நிகழ்ச்சியை நடத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதுக்கு என்ன சகோதரன் நவநீதனும் ஆமேன் என்று சொல்லுகிறார். அப்படியா? ஆமாம். நான் பிறகு உங்களோட தொடர்பு கொண்டு அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுகிறேன். சரி, இப்பொழுது நாங்கள் ஜெபத்தோடு கூட விடைபெற்றுக் கொள்வோம். ஆமென். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இம்மட்டுமாய் நீர் கூட இருந்து எபினேசனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இரும். ஆமென். விசேஷமாக இந்த சகோதரன் நவநீதனை உம்முடைய கரத்திலே அடைக்கலமாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. நீரே காத்து வழிநடத்தும். உம்முடைய பலத்தினாலே இந்த பிள்ளையை இடைக்கட்டி நீர்தாமே உமக்கென்று பாவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ராஜாவே, சகோதரன் ஆபிரகாமையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். சகோதரி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் திருப்தி அடையும்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் முதொருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென். இன்று வரும் நாட்களிலே ஆண்டவரே, இந்த தொழில்நுட்பத்தை இன்னும் அதி வளகாக பயன்படுத்தி இன்னும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடியதாக எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென்.
தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் சென்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக எங்களுக்கு வழிவகைகளை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். சர்வ வல்ல உள்ள நாமத்திலே ஜெபித்து நிற்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, வணக்கம் சகோதரன். அருமையான நிகழ்ச்சி சகோதரன். ஏப்ராமுக்கு வாழ்த்துக்கள், நவநீதனுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா கணம் துதியும் அவருக்கே கொடுப்போம். மீண்டுமாக 14வது வெளிச்சத்தில் உங்கள் புதிய முகங்களோடு சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com